வணக்கத்துடன் பெப்பரென்சார் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. கே பி பத்மநாபன் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களோட மிக மிக திறமையானவர். அதுபோல அவர் பெரிய உணர்வு மிக்க தலைவராக வாழ்ந்தார். கே பி வந்து 2009 இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற அந்த சூழலில் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கே பி சொன்ன பொழுது அவரை துரோகியாகத்தான் நாம் அனைவரும் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு உன்னதமான ஒரு தலைவராக தெரிகிறார். இதுதான் இப்பொழுது ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. ஏன் இது போன்ற கருத்துகளோடு ஒரு சிலர் பவனிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள்? இந்த கேள்விகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றன. மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப் போகிறோம் என்று ஒரு சிலர் மிக தீவிரமாக இறங்கினார்கள். அப்படி இறங்கிய பொழுது அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கூட வந்தார்கள். கடந்த வருடம் மே 18 மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திவிட வேண்டும் என்கின்ற வேட்கையிலே அவர்கள் பூந்தமல்லியிலே ஒரு அலங்கார விடுதியிலே அவர்கள் அறையெடுத்து தங்கியிருந்தார்கள். சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணங்களை செலவழித்து மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் தமிழ்நாட்டில் செய்துவிட வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. இதை குறித்து சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அப்படி தங்கியிருந்தவர்கள் தமிழகத்தில் இருந்த பல தலைவர்களை சந்தித்து பேசினார்கள். அப்படி பேசிய பெரும்பாலான தலைவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு அவர்கள் உடன்படவில்லை. அது ஆண்டு கொண்டிருந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான தலைவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு அவர்கள் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், அல்லது உங்களுடைய முயற்சிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர முடியாது என்று அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். எனவே மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திவிடலாம் என்கின்ற வேட்கையோடு பண மூட்டைகளை கட்டிக்கொண்டு சென்னையிலே முகாமிட்டவர்கள் திரும்பி எந்த நாட்டில் இருந்து வந்தார்களோ அந்த நாட்டிற்கு சென்று விட்டார்கள் என்பதுதான் அன்றைய ஊடகத்தின் ஒரு பிரதான ஒரு கருத்தாக இருந்தது. அதன் பின்பு மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய செய்திகளும் துவாரகா அவர்களை மையப்படுத்திய செய்திகளும் வலுவடைய தொடங்கியது. வலுவடைய தொடங்கிய பொழுது அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை மையப்படுத்தி பல நிகழ்வுகளை பலர் எடுத்து வைக்க தொடங்கினார்கள். குறிப்பாக உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, இது சார்ந்த பல விடயங்களை நாங்கள் மருத்துவர் துவாரகா அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் செயல்படுகிறோம் என்பதை அவர்கள் அறிவித்து அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகிறோம் என்பதாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. இது ஒருபுறம் இருக்க, துவாரகா என்கின்ற அந்த மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மகளை மையப்படுத்தி பல எதிர்கருத்துக்களை குறிப்பிட்ட ஒரு சிலர் பதிவிட்டார்கள். அவர்கள் பதிவிட்டதில் பல விடயங்களை குறித்து நாம் பல காணொலிகள் பேசிவிட்டோம். எனவே தொடர்ச்சியாக அதை குறித்து பேசுவது என்பது ஏற்புடைய செயலாக இருக்காது என்பதுதான் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியது. ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்று கடந்த வருடம் முயன்றவர்கள் தோல்வியை தழுவிவிட்டார்கள். இந்த வருடம் எப்படி அதை நாம் நடத்துவது என்பது அவர்களுக்கு ஒரு பிரதான ஒரு எண்ணமாக இருந்தது. காரணம், அவர்களை பொறுத்த மட்டில் கே பத்மநாபன் வந்து உயர்வானவர், மேதகு பிரபாகரன் அவர்கள் அதற்கு இணையானவரா என்கின்ற கேள்வியை மக்கள் மனதில் எழுப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதோ என்பதுதான் இப்பொழுது நம் மனதில் தோன்றி இருக்கக்கூடிய ஐயப்பாடு. எனவே அவர்கள் இந்த வருடம் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்பதை எப்படி எடுப்பது என்று அவர்கள் யோசிக்கின்ற பொழுது நாம் செய்தால் அதற்கு யாரும் ஆதரவு தரமாட்டார்கள், எனவே அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்தி நாம் இந்த நிகழ்வை நடத்திவிடலாம் என்று அவர்கள் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதற்கு கார்த்திக் மனோகரன் அவர்கள் அதற்கு இசைவு கொடுத்திருக்கிறார். அவர் இசைவு கொடுத்த அவர் குறிப்பிட்ட விடயங்கள் என்னவென்றால், துவாரகா அவர்கள் எங்களோடு பேசவில்லை, துவாரகா அவர்கள் உயிரோடு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு பெருமகிழ்ச்சி என்றெல்லாம் சொன்னவர். அதன் பின்பு துவாரகா அவர்கள் எங்களோடு பேசவில்லை என்பதை மட்டுமே காரணமாக வைத்துவிட்டு வந்திருப்பவர் போலி துவாரகா, எனவே நாங்கள் வீர வணக்கம் செலுத்தப் போகிறோம் என்று அவர் களத்தில் இறங்கிவிட்டார். அதுபோல அவருடைய தந்தையாரையும் அவர் இணைத்துக் கொண்டிருக்கிறார்.
இதன் பின்னணியில் ஒரு குழு மிக தெளிவாகவே செயல்பட தொடங்கி இருக்கிறது. அவர்கள் வீர வணக்கம் செலுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கிறார்கள் என்பதை பல காணொலிகளிலும் நாமும் குறிப்பிட்டிருக்கின்றோம். தற்பொழுது அதை குறித்து தினமும், அதாவது 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி அது சார்ந்த பதிவுகளை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் இதுவரை 3 பேரிடம் பேட்டி கேட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் அவர்களிடம் பேட்டி கேட்டிருக்கிறார்கள். இன்னும் 2 பேரிடம் பேட்டி கேட்டிருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக இந்த 3 பேரிலும் அவர்கள் பிரதானமாக எடுத்து வைத்த கருத்து என்னவென்றால், கே பத்மநாபன் அவர்கள் குறிப்பிட்ட கருத்து உண்மை, மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்தது உண்மை, பத்மநாபன் அவர்கள் ஈழம் சார்ந்த விடயத்தில் நேர்மையான முறையில்தான் அவர் செயல்பட்டார், அவரை ஒரு குற்றவாளியாக துரோகியாக காட்டுவதற்கு பலர் முயற்சித்த காரணத்தினால்தான் இதுவரை அவர் துரோகியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார், தற்பொழுது அவர் சொன்னது உண்மை என்பதாக புரிய தொடங்கி இருக்கிறது, மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்துவிட்டார் என்பதை பத்மநாபன் அவர்கள் முன்பு அறிவித்த பொழுது அவரை பலர் எதிர்த்தார்கள், அதற்கு யாரும் ஆதரவு கொடுக்கவில்லை, ஆனால் இப்பொழுது அது உண்மை என்பது தெரிய ஆரம்பித்திருக்கிறது. எனவே மேதகு பிரபாகரன் அவர்கள் எவ்வளவு ஒரு வலிமையான தலைமையாக இருந்தாரோ அதற்கு இணையான ஒரு தலைமையாகத்தான் பத்மநாபன் அவர்கள் இருந்திருக்கிறார், அதற்கான செயல்பாடுகளைத்தான் அவர் கையில் எடுத்து செயல்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறார். எனவே அது சார்ந்த விடயத்தின் அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த தயாராக வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், பத்மநாபன் அவர்களிடம் எதற்காக இப்பொழுது பத்மநாபன் அவர்களுடைய துதிகளை சுமந்து கொண்டு எதற்காக ஒரு சிலர் பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். 2009 போர் நடந்து முடிந்த பின்னால் பத்மநாபன் அவர்கள் மீது ஒரு தொடர் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு. அவர் இலங்கை ஆட்சியாளர்களிடம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு விடுதலை புலி இயக்கம் திரட்டி வைத்திருந்த நிதிகளையும் வெளிநாட்டில் விடுதலை புலி இயக்கத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த கப்பல்கள் அனைத்தையும் இலங்கை ஆட்சியாளர்கள் கையகப்படுத்துவதற்கு களம் அமைத்து கொடுத்தார் என்கின்ற குற்றச்சாட்டை பல ஊடகங்கள் பல செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுக் கொண்டு இருந்தன. சுமார் 14 ஆண்டுகளாக பத்மநாபன் அவர்களை குறித்து ஒரு எதிர்மறையான கருத்துகள் பதிவாகி கொண்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவரை இப்பொழுது மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு இணையான ஒரு தலைமை என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால், இதன் பின்னால் இலங்கை புலனாய்வுத்துறை இருக்கிறதா, அல்லது இலங்கை ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களா, அல்லது மேதகு பிரபாகரன் என்கின்ற பெயரை தமிழ் சார்ந்த நல்லுலகங்களின் மனங்களிலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற விடயங்கள் கட்டியமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்கின்ற அடிப்படையில் கே.பி. பத்மநாபன் அவர்களை உயர்வாக காட்ட வேண்டும் என்கின்ற செயல்பாடுகளை வகுத்து கொண்டு ஒரு சிலர் இங்கு இறங்கி செயல்பட ஆரம்பித்து இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் தான் மனதில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. மேதகு பத்மநாபன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது போல தினமும் மேதகு பத்மநாபன் அவர்களுக்கு 18/5/2024 அவருக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம், அணிதிரண்டு வாரீர் என்று ஒரு விளம்பரம் போடப்படுகிறது என்றால், மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்ததை இவர்கள் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்றார்களா என்கின்ற கேள்வி கூட எழும்புகின்றது. ஒரு உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு வலுவான தளத்தை முன்வைத்து கொண்டு பலர் இப்பொழுது மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் யாரையோ குளிர்விப்பதற்காக மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் என்கின்றதை தினமும் ஒரு விளம்பரத்தோடு ஓட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவர்கள் தமிழ் மீதும் தமிழ் சார்ந்த விடயங்கள் மீதும் ஈழத்தின் மீதும் ஈழ போராட்டத்தின் மீதும் உணர்வு பூர்வமான ஒரு மரியாதை வைத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இது யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக பேசப்படுகின்ற வார்த்தை அல்ல.
மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று இவர்கள் சொல்லுகின்றவர்கள். அல்லது பத்மநாபன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இலங்கை இராணுவம் சொல்லியிருக்கிறது என்று ஒரு நீண்ட கதையை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அந்த இலங்கை இராணுவத்திடம் அதற்கான ஆதாரங்களை வாங்கி வெளியே விடலாம் அல்லவா? இந்த கேள்விதான் மக்கள் மத்தியில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இதற்கான விடைகள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் 1000 வீர வணக்கங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் மேதகு பிரபாகரன் எங்களுடைய தலைவன், அவன் உயிரோடுதான் இருக்கிறான் என்கின்ற அடிப்படையில் பயணிக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன், இன்பம்.